ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோ வந்து அதாவது ஒரு அணுவை பிளக்கும் போது உடைக்கும் போது அது சிதைவிடும் போது அதுல இருந்து நிறைய ரேடியேஷன் வரும். அந்த ரேடியேஷன் தான் அணுமின் நிலையத்தில் வந்து மின்சாரத்தை தயாரிக்க பயன்படுத்துறாங்க. அப்படி அந்த அணுவை சிதைவிடும் போது அது என்னென்ன ரேடியேஷன் வரும்னு கேட்டீங்கன்னா, மூணு ரேடியேஷன் மெயின் ரேடியேஷன் வரும். ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரேடியேஷன் வரும். இதுல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரேடியேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த காமா ரேடியேஷன் தான். அந்த காமா ரேடியேஷன் ஏன் அதுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, அது நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா, ஏன் அணுவில் இருந்து அது வருமா, வேற எங்க அண்டத்துல இருந்து பிரபஞ்சத்துல எங்கிருந்து உருவாகுதா, இல்ல இந்த காமா ரேஸ் வந்து பூமிக்கு ரொம்ப எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ் சொல்லுது, இந்த காமா ரேஸை பத்தி ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதாவது ஹிஸ்டரின்னு சொல்லலாம். அந்த காமா ரேஸ் வந்து அதாவது காமா ரேஸ் ஹேவ் ஸ்மாலஸ்ட் வேலஸ் த மோஸ்ட் எனர்ஜி ஆஃப் வேர் எலக்ட்ரானிக்கல் ஸ்பெக்ட்ரம். அதாவது இது ஒரு எனர்ஜி, அதாவது இது மிகப்பெரிய, இதனோட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய எனர்ஜின்னு சொல்லலாம். அதாவது இது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரோம், அதாவது ஒரு ஷீல்டு போல உருவான எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு எதனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதனுடைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எதனுடையும் அதாவது அதை தாக்கிட்டு அதை தாண்டி போகக்கூடிய அணிய இந்த காமா ரேஸ் போவோம். இது வந்து இந்த காமா ரேஸ் அதாவது இந்த காமா வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த காமா ரேஸ் வந்து அதாவது எந்தெந்த அளவுகள் வந்து மனிதர்களுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட எந்தெந்த ரேஸ்லாம் நம்ம பயன்படுத்திங்கன்னா ஆல்பா, பீட்டா, அதுக்கப்புறம் எக்ஸ்ரேஸ், அதாவது எக்ஸ்ரே பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். அதாவது இந்த எக்ஸ் அதாவது இந்த ப்ரொடியூசர் அதாவது இந்த காமா ரேஸ் வந்து எது எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சின்ன பாயிண்ட் தான். அதாவது இந்த காமா ரேஸ் வந்து எர்த்து தான் வந்து இப்போ ப்ரொடியூஸ், அதாவது எர்த்தில் வந்து லைட்டான காமா ரேஸ் வேவ்ஸ் வெளியேறும். அந்த காமா ரேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் மனிதர்களால் உணர முடியவில்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த காமா ரேஸ் வந்து பிளாக் ஹோல்ஸ், அதாவது விண்வெளியில் நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்கும்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நட்சத்திரங்கள் வந்து அதாவது விண்வெளி மண்டலம், பால்வெளி மண்டலம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பால்வெளி மண்டலத்தில் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான காமா ரேஸ் வந்து வெளியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்வேனா எக்ஸ்பிளன்ஸ், அதுக்கப்புறம் புல்சார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரிக்கற்கள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட விண்வெளி பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா அண்டங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காமா ரேஸை வெளியிடுது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக அதிகமாக காமா ரேஸ் கூட வெளியிடக்கூடிய அண்டை அதாவது ஒரு பிளானட் கேட்டிங்கன்னா சூரியன் சொல்லலாம். இதில் சூரியனில் வந்து அதை ஏற்கனவே ஒரு வீடியோ சூரியனை பற்றி போட்டிருக்கேன். அதாவது சூரியனில் வந்து ஒரு ஒரில் செயற்கை மாரி நடைபெற்றிருக்கும், அதனால காமா ரேஸ் வந்து வெளியேவும் சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதாவது காமா ரேஸ் அதாவது பூமியை வந்து தடுக்க, அதாவது பூமியை வந்து அவ்வளோவா தாக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதாவது ஓசோன் படலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஓசோன் படலம் வந்து முழுமையாக இருக்கிறதுனால இந்த காமா வேவ்ஸ் வந்து அதிகமாக பூமியை தாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்படியே இந்த காமா வேவ்ஸ் பூமியை வந்து தாக்கினா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஹேசிட் மயமாரி இருக்கும். கிட்டத்தட்ட எதுவுமே அது எல்லாத்தையும் அரிச்சிடுன்னு சொல்லலாம். இருக்கிற செல் இடத்துலையும் சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா உடம்பும் செல்களால் ஆனது தான். இந்த செல்கள் வந்து ஒன்றா சாவடிக்கிறதுனால அதனால நம்மளுடைய உடம்பு ஆகட்டும், ஒரு செடி கொடிகள் ஆகட்டும், எல்லாத்தினுடைய செல்களையும் சாவடிச்சிடும். ஆனால் எந்த ஒரு உயிரினமும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இது கெட்டதாக இருந்தாலும் காமா இதனை வச்சு ஒரு சின்ன சின்ன யூசஸும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காமா ரேஸை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளால பயன்படுத்தினா மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வியாதியை குணப்படுத்தலாம். அது என்ன வியாதின்னு கேட்டிங்கன்னா கேன்சர். அதாவது யார் யாருக்கெல்லாம் இந்த கேன்சர் இருக்கோ இந்த காமா ரேஸை ஓரளவுக்கு கரெக்டான ஈக்குவல் அந்த கேன்சரை நம்ம கேன்சருடைய அணுக்களை கரெக்டாக செலுத்தும் போது அந்த செல்கள் அதை அழிக்க தொடங்குகிறது. அதை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த காமா ரேஸ் வந்து செல்களை அழிக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த செல்களை பயன்படுத்தி இந்த காமா ரேஸுடைய அழிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதனுடைய பவர் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, இந்த பவர் வந்து கணக்கிடவே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதனுடைய பவர் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். இதை எப்படி கணக்கிடணும்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, நாங்கள் லாஸ்ட்ல சொல்றேன். ஆனா இந்த காமா அதாவது இந்த பவர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, அதாவது பெரிய ஒரு ஒரு நாட்டுக்கும் அணுமை அதாவது அணுகுண்டுகள் வீசப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அணு ஆராய்ச்சிக்கு தான் இந்த பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் எங்களோட நாட்டு வலிமை மிக்கதும் காமிக்கிறதுக்கும் சொல்லிட்டு இந்த அணுமையின் சோதனையை நிகழ்த்துவாங்க. இப்படி வந்து எல்லா நாடும் இறங்கிக்கிறாங்க. இதுல இருந்து 9 நாடுகள் வந்து அணுமின் நிலையத்தை அதாவது அணுக்களை கொண்டு அழிக்க முடியும்னு சொல்லிட்டு 9 நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா இருக்கு. அது இந்தியாவும் வந்து இந்தியாவும் ஒரு கண்ட்ரியாக இருக்கு. அதாவது அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடா இந்தியாவும் இருக்கு. முக்கியமா இதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டா இந்திரா காந்தி அவர்களும் அவர் கூட ஏபிஜே அப்துல் கலாம் தான் இந்த அணு சோதனையை நிகழ்த்தினாங்க. இதன் மூலமா தான் இந்தியா வந்து அணு உற்பத்தியில் இந்தியா வந்து 8வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல் இடத்துல உங்களுக்கே தெரியும், சைனா தான் அணுமின் நிலையத்தில் ஃபர்ஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து
அது இந்த ரேடியேஷன் வந்து எதனாலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்னால இந்த காமா ரேஸ் வந்து, இந்த காமா ரேஸ் அதாவது நீங்கள் ஒரு பேப்பர் வச்சாலும் நுழைஞ்சு போயிடுதுன்னா, ஒரு பிளாஸ்டிக் வச்சாலும் நுழைஞ்சு போயிடும், ஒரு ஸ்டீல் அதாவது ஒரு மெட்டல் போன்ற இரும்புகளான பாறையால் எதை வச்சாலும் இந்த காமா ரேஸ் ஈஸியாக துளைச்சிட்டு அரிச்சிட்டு ஈஸியாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து காமா லேங் இமேஜிங் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஹோல்ஸ்னு சொல்லியிருந்தா அந்த இமேஜ் வந்து இதுதான். இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து ஒரு நெடுந்தொடர் மாரி காமா ரேஸ் போயிட்டே இருக்கும். இந்த எர்த் வேஸ் எப்பனா ஒரு டைம் தான் பூமி வந்து தாக்கம், பட் அதுவும் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த காமா ரேஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காமா ரேஸ் ஃபுல் வேர் பிரெஞ்ச் சிமிஸ் ஃபிசிக்கல்ஸ் ஃபிசியஸ்ட் அதாவது 1990 இந்த காமா ரேஸை கண்டுபிடிச்சாங்க. அதாவது 1990 ஆண்டு தான் இப்படி ஒரு ரேஸ் வந்து பூமியை தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியேஷன் வச்சு கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து ரே வந்து அதாவது இதை நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது, அதுவே ஒரு ஆற்றலை உருவானாதான், இல்லைன்னா அதுவே ஒரு ஆற்றலை உருவானாதான், இல்லை அதிகபட்சமான எனர்ஜி உருவாகும் போது ஒரு காமா ரேஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த காமா ரேஸுடைய டேஞ்சர்ஸ் எல்லாம் எல்லாருமே சொல்லியிருந்தேன். இந்த காமா ரேஸுடைய டேஞ்சர் வந்து அதிகமாக இருக்கும் இந்த பூமியை. அதாவது நீங்கள் காமா ரேஸ் அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த அணுக்களை செய்த ஒரு இதில் அணுக்கள் அதாவது கிட்டத்தட்ட இந்த அணுக்களை செய்த ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அணுமின் நிலையம், அணுமின் நிலையத்தான் எலக்ட்ரான்களை சிதை விடுவாங்க. ஆனால் அங்கே இது வந்து மேக்ஸிமம் உருவாவது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த காமா ரேஸ் எதனால கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கல, அதனால அணுமின் நிலையத்தை இதை பயன்படுத்த மாட்டாங்க. எங்கே இதை பயன்படுத்துங்கன்னா அதாவது அணுகுண்டு பாம்ஸ் அதுமே அந்த இதில் தான் இந்த அணுக்களை சிதை அதாவது நியூட்ரான்ஸ் அணுக்கருன்னு ஒன்று அணுக்கரு ஒன்றுன்னு ஒன்றும் பயங்கரமாக மோதும் போது ஒரு மிகப்பெரிய எனர்ஜி வெளியே வரும், அந்த எனர்ஜி தான் பாம்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டாபிக் பற்றி உங்களுக்கு என்ன அந்த டாப்பிக் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சீ யூ காய்ஸ். தேங்க்யூ.